ஹூஸ்டன் வார்ட் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த ஏப்ரல் மேல நான் அமெரிக்கா நானும் சொல்வேந்தர் சுதீஸ்வரன் சார வரும்போது ஹூஸ்டன் மாநகரத்தில் வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அப்பவே நம்முடைய மீனாட்சி தியேட்டர்ஸ் உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஒரு நாடகம் தயார் பண்ணுறாங்க. நான் அப்பவே என்னுடைய அருமை நண்பர் கணேஷ் ரகு கிட்ட சொன்னேன், அந்த நாடகம் நடக்கும்போது என்னை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ சமீபத்தில் எனக்கு அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், ஏன்னா நான் வரணும்னா அவர் தான் டிக்கெட் அனுப்பணும், அதுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வர வேண்டாம், ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லுங்க போதும்னாரு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீனாட்சி தியேட்டர்ஸ் கடந்த 32 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதே ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. தமிழகத்தில் இருக்கிற நாடக கம்பெனிகளே அத்தனை வருஷம் இருக்கான்றது என்னும் புரியல. ஆனால் 32 வருஷமா ஒரு நாடக குழுவை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 37 நாடகங்களை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்கிற பொழுது தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் எங்கும் தொலைந்து போய்விடவில்லை என்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு பேச்சாளராக எனக்கு இருக்கிறது. அதுவே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இப்போ இந்த நாடகம் அக்டோபர் 12 நினைக்கிறேன், அக்டோபர் 12 மகாரதி கர்ணனை பற்றிய ஒரு நாடகம். மிக அற்புதமான ஒரு நாடகம். மகாபாரதத்திலேயே எனக்கு பிடித்த கதாபாத்திரம் என்று சொன்னால் அது கர்ணன் தான். அதாவதுங்க, ஒரு மனிதன் இந்த சமூகத்தினால் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு மனிதன் தன்னுடைய தனி மனித வாழ்வில் வெற்றி அடைகிறான் என்று சொன்னால் அது ஒரே கதாபாத்திரம் கர்ணன். அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் மோட்டிவேஷன் பற்றி பேசுகிறோம், நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் அதெல்லாம் பேசுகிறோம், அதெல்லாம் சரி. பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருந்துட்டா போகிறோம், உச்சிக்கு போகலாம் என்பதை நம்முடைய இதிகாசம் ஒன்று ஒரு கதாபாத்திரத்தால் நமக்கு சொல்லித்தருகிறது. அதுதான் மகாவீரன் கர்ணன். அது தவிர சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு மனிதன் வந்து கடைபிடிக்க முடியுமா? கஷ்டம்தான். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை தன் கடைசி வரை அவன் காப்பாற்றினால் உயர்ந்தவனாக உத்தமவனாக இருப்பான் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதில் நான் அது அவர் சொல்லும்போது என்னன்னு புரியல. ஆனால் கர்ணனுடைய கதாபாத்திரத்தை படிக்கிற பொழுதுதான் கொடுத்து ஈத்துவக்கும் இன்பம் கொடுப்பது வள்ளல் தன்மை, இதை ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு உத்தமமாக ஒருவன் இயற முடியும் என்று சொன்னால் அது மகாவீரர் கர்ணன் தான். கர்ணனுடைய கதாபாத்திரம் அதை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களை வைத்து ஒரு சரித்திர நாடகத்தை மீனாட்சி தியேட்டர் இதை அரங்கேற்றி இருக்கிறது அக்டோபர் 12. ரொம்ப மகிழ்ச்சியான இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கிற நாடக குழுவே இப்போ ஆர்எஸ் மனோகர் சாருக்கு அப்புறம் யாருமே சரித்திர புராண நாடகங்கள் போடுறது. அவருடைய கடைசி காலகட்டத்திலே அவர் ரொம்ப சிரமப்பட்டார் போடுறதுக்கு, ஏன்னா பார்க்க யாரும் வராது. இப்போ நாடகத்துடைய பாணி மாறிப்போச்சு, வெறும் துணுக்கு தோரணங்கள் மட்டுமே நாடகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில், அதுக்கும் கூட்டம் வராமல் இருக்கின்ற இந்த நிலையில், அமெரிக்காவிலே இருந்து கொண்டு ஹூஸ்டன் மாநகரிலே இருந்து கொண்டு நம்முடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சரித்திர புராண இதிகாசத்திலே இருந்து ஒரு நாடகத்தை போடுகிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே தமிழகத்தில் வாழ்கின்ற 8 கோடி மக்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அந்த நாடகக்குழுவுக்கு என் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இந்த நாடகம் போடுவது என்பது, கர்ணனுடைய நாடகத்தை போடுவது என்பது அவர்களுடைய திருப்திக்காக மட்டுமல்ல, எதிர்கால சந்ததிகள் அங்கே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு தேவையான ஒரு நல்ல நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த நாடகத்தை எழுதிய ஹூஸ்டன் சந்திரமௌலியே பரமாத்மா கண்ணனாக வருகிறார். நம்முடைய இருதய நோய் நிபுணர் டாக்டர் சாரங்கனா டாக்டர் கஸ்தூரி ரங்கன் சாரநாதன் அற்புதமாக அவர் கர்ணனாக நடிக்கிறார். என்னுடைய அருமை நண்பர், உண்மையிலேயே நட்புக்கு உதாரணமாக இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் ஹூஸ்டன் ரகு அவர்கள் இந்த மகாபாரதத்திலே துரியோதனனாக வருகிறார். நட்புக்கு இலக்கணமான ஒரு கதாபாத்திரம் துரியோதனன், அதை அவர் சிந்தனை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக ஒரு நல்ல நாடகம், அந்த நாடகத்தை தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் வந்து பார்க்கறது இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து கூட்டிக் கொண்டு அந்த நாடகத்தை பார்க்க சொல்லுங்கள். நம்முடைய கலை கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு
நம்முடைய காவிய இதிகாசங்களை எல்லாம் வருங்கால கொட்டையில் ஒப்படையுங்கள் என்று சொல்லி அனைவரும் அக்டோபர் 12 மகாரதி நாடகத்திற்கு வருமாறு என்னுடைய சார்பிலும் இங்கே இருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் சார்பிலும் உங்களை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயே.